திருப்பூர் மாவட்டம் மங்களம் அருகே கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கனமழை காரணமாக மழைநீர் சூழ்ந்து மண்ணில் புதைந்து வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்போது இந்த மண்ணில் புதைந்திருக்கும் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மீட்பதற்காக என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள், அது குறித்தான தகவலையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. தூரல் மழையாக இருந்தாலும் பெருமளவு ஆங்காங்கே ஆறுகள் குளம் குட்டைகளில் தண்ணீர் நிரம்புவதை நம்ம காண முடிகிறது. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட ஆண்டிபாளையம் என்னும் இடத்தில் ஒரு குளம் ஒன்று உள்ளது. இந்த குளமானது மயிலாற்றின் நீர்பிடிப்பு பகுதியாக 96 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அதாவது சின்னாண்டிபாளையம் குளம் என்ற அந்த குளம் 70 ஏக்கர் பரப்பளவிலும், அதையொட்டிய ஒரு சின்ன குளம் என்ற ஒரு சிறிய குளம் 7 ஏக்கர் 20 சென்ட் என்ற அளவில் அமைந்திருக்கிறது. இந்த சின்ன குளம் என்ற சிறிய குளத்தில் தற்போது கடந்த சில ஆண்டுகளாக திருப்பூர் மாநகராட்சி சார்பில் 4வது குடிநீர் திட்ட பணிகளை ஒட்டி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று கட்டி, அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமானது குளத்தின் பகுதி களிமண் பகுதியிலேயே கட்டி வருவது அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியிலே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் திரும்ப அந்த பகுதியிலே சின்ன குளத்தில் நிச்சயமாக கட்டக்கூடாது என்றும், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு இடத்தில் கட்டுமாறு பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள், மனு கொடுத்தார்கள். இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட்டால் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் திட்ட அதிகாரிகள் இணைந்து அந்த குளத்திலேயே கழிவுநீர் திட்ட பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டார்கள். கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடந்து வந்தது. அந்த கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் சுமார் 29 கோடி மதிப்பீட்டிலான கட்டிடப் பணிகள் தொடர்ந்து நடந்து வந்தது. இந்த கட்டிடப் பணிகள் பாதிக்கு மேல் நடைபெற்று வந்த நிலையில் கான்கிரீட் போட்டு மிக பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமானது நேற்று நள்ளிரவு முழுக்க பெய்த மழை காரணமாக தண்ணீர் சுற்றி தேங்கியதால் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியில் புதைய ஆரம்பித்தது. இந்த கட்டிடப் பணிகள் புதைய ஆரம்பித்து சுமார் 15 அடி ஆழம் கொண்ட அளவு புகழ்ந்து விட்டது. மேலும் அதனால் அருகிலுள்ள கட்டிடமும் அதன் மேல் பாய்ந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த கட்டிடம் புதைந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட கட்டிடப் பணியாளர் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதை மீட்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலாம், மேலும் இந்த கட்டிடத்தை மீட்க முடியுமா என்பது தெரியவில்லை என்ற நிலை உள்ளது. சுற்றிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் ஏற்கனவே அந்த குளப்பகுதியானதாலும் களிமண் பூமி என்பதாலும் தகுதி அதிகமாகி மேலும் மேலும் கட்டிடம் புதைந்து கொண்டே இருப்பதை நாம் காண முடிகிறது. இது தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது அதிகாரிகள் ஆய்வு பின்னர் தான் தெரிய வரும். ராம்குமார், மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.